சதிவந்தம் சதர்பூஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தையே கற்பூரம் சமர்ப்பயாமி. கடவுள் கிருபையினால நீ நினைச்சது நடந்து அமோகமா இருப்ப.
அது கண்ணகி கிட்ட இருக்கு. கௌரி, நான் பொழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வந்த கோவலன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோறு போட்டவங்க மனச கூறு போடக்கூடாதுன்னு என் அத்தா சொல்லும், ஆனா நான் போட்டுட்டேன். நான் படிக்காதவன் தான், ஆனா எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு மனசுல வளர்ந்த ஆசைய அழிக்கிறது 10 மாசம் வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி. ஆனா என்னுடைய நிலைமை ஆத்தா மனைவி ரெண்டு பேருமே இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கௌரி மனசுல ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். நீங்க பக்கத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் ஊருக்கு போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன். கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோயிலுக்கா?
ஆம்பளையா? இவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. என்னடா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கெடுத்துட்டியடா? உன் பரம்பரையை எங்க எடுத்தேன்? உன்னதன எடுத்தேன். இவனைய பஞ்சாயத்துல நிக்க வைங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போலாமே, அங்கேயும் உன் பொண்ணு வாந்தி எடுக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன செய்யறது? பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, நான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா எனக்கு கல்யாணம் உள்ளியாருக்கு ஆகும் போது ஆகுமாடா? மாலதி இல்ல, கோழுமாள இல்ல, கோபாலு.